நீலகிரி மாவட்டம் நடுவட்டத்தில் வனப்பகுதியை ஆக்கிரமித்து ரிசார்ட் கட்டப்படுவதாக சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டிருந்தது. இந்த வழக்கு தலைமை நீதிபதி சஞ்சீப் பானர்ஜி அமர்வு முன்பு விசாரணைக்கு வந்தது. அப்போது தமிழ்நாடு அரசு தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் தமிழகத்தில் ஆக்கிரமிப்பில் உள்ள 16,250 ஹெக்டேர் வனப்பகுதி நிலத்தை மீட்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது என வாதிட்டார். இதையடுத்து தலைமை நீதிபதி அமர்வு மனித குலத்திற்கு பயனளிக்கும் வனத்தை பாதுகாப்பது அவசியம் என்றும் 16,000 ஹெக்டேர் அளவிற்கு வனப்பகுதி நிலம் ஆக்கிரமிக்கப்பட்டு உள்ளது ஏற்றுக்கொள்ள முடியாது என்றும் தெரிவித்தனர். மேலும் வனப்பகுதி ஆக்கிரமிப்பை அகற்றும் நடவடிக்கையை தொடர தமிழக அரசுக்கு அறிவுறுத்தி வழக்கை முடித்து வைத்து உத்தரவிட்டனா்.